ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுரோன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா. பக்தர்களாருக்கும் இது இனிமையான மாலை வணக்கம். ஐ ஆஃபர் மை ரெக்ஸ்பெக்டபேஷன்ஸ் டு ஆல் த வைஷ்ணவா தோஸ் ஆர் அசம்பிள்ட் ஹியர். ஸோ டுடே இன் ஸ்ரீமத் பாகவதம் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் லார்ட் சிவாஸ் ப்ரேயர்ஸ், ஹவு லார்ட் சிவாஸ் குளோரிஃபையிங் கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் ருத்ரகீதம் எப்படி வந்து சிவபெருமான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய நாம ரூப குணாதிசயங்களை புகழ்ந்து பாராட்டுகிறார். There are so many கீதாஸ் ஆர் தேர், அஷ்டவக்ர கீதா, பகவத்கீதா, ஹம்சகீதா, உத்தவ கீதா, சிமிலர்லி ருத்ரகீதா, நிறைய கீதைகள்லாம் இருக்குது. அஷ்டவக்ர கீதை, ஹம்சகீதை, உத்தவ கீதை, பகவத்கீதை, அதே போல் ருத்ரகீதை. கீதா மீன்ஸ் சாங்ஸ். கீதை அப்படின்னா கீதம்னா பாட்டு, கீதானா கீதம்னா பாட்டு. ஸோ ஹியர் லார்ட் சிவா இஸ் க்ளோரிஃபைங் கிருஷ்ணா இன் இஸ் பியூட்டிஃபுல் ப்ரேயர்ஸ். ஸோ பாகவதம் ஃபுல்லாக குளோரிஃபைங் கிருஷ்ணா, லார்ட் கிருஷ்ணாஸ் ஹோலி நேம், ஃபார்ம் அண்ட் டிரான்ஸெண்டல் ஆக்டிவிட்டீஸ், ஃபுல்லாக ப்ரேயர்ஸ் அண்ட் குளோரிஃபிகேஷன். இங்கே வந்து சிவபெருமான் வந்து ரொம்ப அழகாக பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடுகின்றார். பாகவதம் முழுவதுமே பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை போற்றி புகழ்வது தான், பாடுவது தான். ப்ரேயர்ஸ் ஆஃப் பிரகலாத் மகாராஜ், ப்ரேயர்ஸ் ஆஃப் குந்தி, ப்ரேயர்ஸ் ஆஃப் பீஷ்மதே, ப்ரேயர்ஸ் ஆஃப் துருவா அண்ட் ப்ரேயர்ஸ் ஆஃப் நாரதா, ப்ரேயர்ஸ் ஆஃப் குமாராஸ், ஹோல் பாகவதம் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரேயர்ஸ். பாகவதம் முழுவதுமே பிரார்த்தனை தான் இருக்குது. நாரதருடைய பிரார்த்தனைகள், பிரகலாதருடைய பிரார்த்தனைகள், குந்தி தேவியின் பிரார்த்தனைகள், பீஷ்மரின் பிரார்த்தனைகள், எவ்ரி ஒன் இஸ் க்ளோரிஃபைங் த லார்ட். All the devotees of Bhagavatam is full of glorification. Bhagavatam is full of glorification of Lord Krishna and his pure devotees. Lord Krishna and transcendental, Krishna's transcendental qualities and his pure devotees' transcendental qualities. And both of their reciprocation, their love and affection. Bhagavatam muludume Krishnarudaiya pugal, avarudaiya deivigamana gunangal, avarudu thooya bhaktarudaiya deivigamana gunangal, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம், இதுதான் முழுவதும் வர்ணனையாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் பாகவதம் இஸ் வெரி டியர் டு த வைஷ்ணவாஸ். இதனால் பாகவதம் வந்து வைணவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானது, பிரியமானது. ஸ்ரீமத் பாகவதம் வைஷ்ணவானாம் பிரியம். அண்ட் ஸ்ரீமத் பாகவதம் ஆல்சோ அமல புராணா, பியூர் ஸ்கிரிப்சர், சுத்த சாத்விகா, நோ எனி மெட்டீரியல் கண்டாமினேஷன். பாகவதம் முழுவதுமே பாகவதம் வந்து அமல புராணம் சைத்தன் மாப்பு சொல்கிறார். இந்த அப்பழுக்கற்ற தூய்மையான புராணம். தெர் இஸ் நோ எனி கர்மகாண்டா, நோ ஞானகாண்டா, இஸ் ஃபுல் ஆஃப் பியூர் டிவோஷன். பாகவதத்தில் வந்து கர்மகாண்டமோ ஞானகாண்டமோலாம் கிடையாது, தூய பக்தி தொண்டு. பாகவதம் ஃபுல்லாக, பாகவதம் முழுவதுமே தூய பக்தி தொண்டு. ஓகே, ஹியர் லார்ட் சிவா இஸ் ப்ரேயிங். அந்த பிரச்சேதாஸ் வென் பார் தபஸ்யா, தேர் ஆல் பர்ஃபார்மிங் தபஸ்யா டு அட்டைன் கிருஷ்ணாஸ் ஃபேவர். ஸோ தோஸ் வார் ட்ரைங் டு அட்டைன் கிருஷ்ணாஸ் ஃபேவர், லார்ட் சிவா பர்சனலி கேம் அண்ட் பிளஸ் தம். லார்ட் சிவா நோஸ் தட் பிரச்சேதாஸ் ஆர் டிவோட்டிஸ் ஆஃப் லார்ட் விஷ்ணு, லார்ட் கிருஷ்ணா. தேர்ஃபோர் யூ ஆர் சோ என்தூசியாட்டிக்லி பர்சனலி வென் தேர் அண்ட் ஆஃபரிங் இஸ் பிளஸ்ஸிங்ஸ் டு த பிரச்சேதாஸ். பாருங்க, பிரச்சேதர்கள் வந்து தவம் செய்கிறதுக்காக காட்டுக்கு போனாங்க.
பிரச்சேதர்கள் தவம் செய்ய காட்டுக்கு போன போது அவங்க பகவானை தவம் பண்ணதான் போனாங்க. அந்த மாதிரி பகவானை தவம் பண்ண போறவங்க, பகவானை தவம் பண்றதுக்காக போனவங்க மேல சிவபெருமான் ரொம்ப திருப்தி அடைகிறார். சிவபெருமானே நேரில் போய் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். வை? பிகாஸ் லார்ட் சிவா இஸ் வெரி டியர் டு த வைஷ்ணவாஸ். இட் பிஃபோர் வர்சஸ் லார்ட் சிவா சேஸ், மை டிவோட்டீஸ் ஆர் நாட் ஓன்லி மை டிவோட்டீஸ், லார்ட் கிருஷ்ணாஸ் டிவோட்டீஸ் வெரி டியர் டு மீ. எனது பக்தர்களை விட பகவானது பக்தர்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. So there is a great relationship between Lord Shiva and devotees. அதனால் பகவானது பக்தர்களுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு நல்ல உறவு முறை இருக்கு. We always respect Lord Shiva. We are worshipping Lord Shiva not in the demigod manner, not for any material gain or material success. வைணவர்களும் சிவபெருமான் வழிபடுறாங்க, நாமளும் சிவபெருமான் வழிபடலாம். எதுக்காக, எந்த மாதிரி வழிபடுறோம்? பௌதிக தேவைக்காகவோ பௌதிக வசதிக்காகவோ இல்லை. சீக் இஸ் பிளெஸ்ஸிங் டு ப்ராக்ரஸ் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைகிறதுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். பிகாஸ் வைஷ்ணவாஸ் ஆர் வர்ஷிப்பிங் லார்ட் சிவா இஸ் வைஷ்ணவானாம் யதா சம்பு, ஹீ இஸ் த பெஸ்ட் அமாங் த வைஷ்ணவாஸ். சிவபெருமான் வந்து வைணவர்களையே சிறந்தவர். கேஞ்சஸ் இஸ் பெஸ்ட் அமாங் த ரிவர்ஸ், ஹிமாலயா இஸ் பெஸ்ட் அமாங் த மவுண்டன்ஸ், ஏகாதி இஸ் பெஸ்ட் அமாங் த விருதாஸ். சிமிலர்லி ஃபார் வைஷ்ணவா லார்ட் சிவா இஸ் த பெஸ்ட். எப்படி வந்து நதிகளில் கங்கை சிறந்ததோ, மலைகளில் ஹிமாலயம் சிறந்ததோ, விரதங்களில் ஏகாதசி சிறந்ததோ, அதுபோல தான் லார்ட் சிவா வைணவர்களே முதல் தரமான வைணவர். வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைஷ்ணவாலே பெஸ்ட் அமாங் த வைஷ்ணவாஸ், த டாப் மோஸ்ட் வைஷ்ணவா, முதல் தரமான வைணவர். ஸோ வைஷ்ணவா சீங் லார்ட் சிவா ஆஸ் பெஸ்ட் அமாங் த வைஷ்ணவா அண்ட் ஈஸ் த ஒன் ஆஃப் த ஃபார்மோஸ்ட் ஆச்சாரியா இன் ருத்ர சம்பிரதாயா, இஸ் த பகவான் கிருஷ்ணாஸ் குணாவதார் அண்ட் இஸ் ஒன் ஆஃப் த 12 மகாஜன். வி ஆர் சீங் லைக் திஸ் ஒன், நாட் வி ஆர் சீங் லார்ட் சிவா இஸ் ஆர்டினரி டெமிகாட் லைக் தட். ஸோ நாம் வைணவர்கள் சிவபெருமானை எப்படி பார்க்குறோம்? வைணவர்கள் சிவபெருமான பகவானே குணாவதாரமாகவும், அவரது 12 மகாஜனங்களில் ஒருவராகவும், வைணவர்களே முதல் தரமானவராகவும், ருத்ர சம்பிரதாயத்தை தோற்றுவிச்ச ஆச்சாரியனாகவும் பார்க்கணும். ஆச்சாரி தேர்ஃபோர் வி ஆர் ட்ராவலிங் சோ மெனி ஹோலி பிளேசஸ், துவாரகா, விருந்தாவன், மாயப்பூர், சீதா மாயப்பூர், ஜெகநாத் பூரி, வி சி ஆல் த ஹோலி பிளேசஸ் லார்ட் சிவா இஸ் தேர். ஹி ஆல்வேஸ் மெடிடேட்டிங் லார்ட் கிருஷ்ணாஸ் பாஸ்ட் டைம்ஸ் அண்ட் த ஹோலி தாம் இஸ் த டாம் தாம் ப்ரொடெக்டர் சேத்ரபாலா. இப்போது நம்ம பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போகிறோம், துவாரகை, விருந்தாவனம், மதுரா, ஜெகநாத் பூரி, அங்கெல்லாம் பாருங்கள் அவருக்கு சிவபெருமான் இருப்பார். சிவபெருமான் அங்கே என்ன பண்ணிட்டுருக்காரு? அவர் எப்போவுமே பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கார். 24 hours ஹி வாஸ் மெடிடேட்டிங். 24 மணி நேரமும் அவர் பகவானுடைய லீலைகளையே ஸ்மரணம் பண்ணிட்டுருக்கார். கம்ப்ளீட்லி மர்ஜிங் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வுலேயே மூழ்கி போயிருக்கார். சச் எ கிரேட் டிவோட்டி. அவரை வந்து நம்ம ஒரு சாதாரண தேவதையாக பார்க்கறது இல்லை. வி ஆர் நாட் திங்கிங் சிவா இஸ் ஒன் ஆஃப் த டெமிகாட் லைக் தட். அவர் வந்து ஏதோ தேவர்கள் ஒருத்தர் அப்படி இல்லை. வி ஆர் ரெஸ்பெக்டிங் லார்ட் சிவா. சிவபெருமானுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருக்கோம். சம்டைம் பீப்புள் ஆர் திங்கிங் திஸ் ஹரேஷ் ஹரே கிருஷ்ணா பீப்புள் நெவர் வர்ஷிப்பிங் எனி டெமிகாட், தே ஆர் நாட் கோயிங் டு எனி டெமிகாட் டெம்பிள்,
they are not giving respect to demigod. There are so many complaints are there. நீங்கள் பாருங்கள், சில நேரம் மக்கள் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ணாவில் போகிறீங்க, அதனால் நீங்கள் தேவதையை வழிபட மாட்டீங்க, நீங்கள் தேவதைக்கு மரியாதை தர மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. தே ஆர் திங்கிங் அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், குற்றம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் அ ஃபேக்ட், அது உண்மை இல்லை. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வென் வி ஆர் கோயிங் திவ்ய தேச யாத்ரா, வி ஆர் கோயிங் த தாம் ஆன் தி வே, வி ஆர் கோயிங் த தாம்னோ, தென் வி ஆர் வர்ஷிப்பிங் ஆல் த Dham protectors. You see, we are went to Dwaraka, no? We are went to Dwaraka. We went to Somnath also. We took darshan of Somnath ji. And that Mahadev name I forgot that. That see, Nadul Kadalukullo or Devar Mahadev Koyiluk Poonume. Nishkalang Mahadev. Kalang means all contamination. Nishkalang means no contamination. So Lord Shiva is eradicating all the contamination in our heart because he is an Acharya. We seek blessing of Lord Shiva, he give blessing, oh Vaishnava, I will bless you, you will progress in Krishna consciousness. And the Shiva Varmanta poi, avar kalangame illadavar. Lord Shiva is beyond the three modes of material nature. He is Ekatma Niranjan. He is Nirguna. அவர் வந்து சிவபெருமான் வந்து மூணு குணத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கார். அவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறதுனால அவருக்கு கலங்கமே கிடையாது. ஹி நெவர் கண்டாமினேட்டட் பை த்ரீ மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர். ஈவன் தோ இஸ் த இன்சார்ஜ் ஆஃப் மெட்டீரியல் வேர்ல்ட், இஸ் த தாம் இஸ் தேவி தாம், லார் சிவா அண்ட் பார்வதி இஸ் த இன்சார்ஜ் ஆஃப் தி மெட்டீரியல் வேர்ல்ட், still Lord Shiva is not contaminated by the three modes of material nature. He is beyond the three modes of material nature. Why? He was always in pure Krishna consciousness. Sivavarman vandu mukkunathukku apparpattavare irukkaru. Ye avar mukkunathukku apparpattavara irukkaru, avaru eppovume bhagavane nadichindu thooya bhakti thondu pandrar. Mamyacho abhyabhicharena bhaktiyogena jasseveye sagunan samadidaidan brahma pooyaya kalpade. So if you want to overcome three modes of material nature, then you have to practice pure devotional service. That is the only one way, only one way, the only one process. In this material world, everyone is in the mode of three modes of material nature only. Sometimes sattvaguna, sometimes rajoguna, sometimes tamoguna. Always in the bonding of three modes of material nature. The material nature is controlling us. But we are thinking we are independent. That is the foolishness. Ahankara vimudatma kartagamiti manyade. The poor fund of knowledge, jivatma thinking, I am free, I am independent. No. In the jada ulagathile, ellarume edho or vagaila moonu gunathinaliye kattupaduthapadrom. Sila nera sattva gunathile, sila nera rajo gunathile, sila nera tamo gunathile. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், நான் சுதந்திரமானவன், என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, என்னை யாரும் கட்டுப்படுத்தலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுதான் முட்டாள்தனம். பிரகிருதியே கிரியமானி குணை கர்மானி சர்வசக. இந்த மெட்டீரியல் நேச்சர் இஸ் ஃபங்க்ஷனிங் அண்டர் த்ரீ மோட் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர். த மெட்டீரியல் வேர்ல்ட், த மெட்டீரியல் நேச்சர், த மெட்டீரியல் நேச்சர் இஸ் ஃபங்க்ஷனிங் அண்டர் த த்ரீ மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர். இந்த ஜடை இருக்குன்னு மூணு குணத்தினால தான் இந்த ஜட உலகம் இயங்கிட்டு இருக்கு. So we are conditioned soul, we came this material world, but we are thinking I am independent, nobody is controlling, nobody is control me. அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னை யார் கட்டுப்படுத்த முடியாது, நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன். தட் இஸ் அ ஃபால்ஸ் ஈகோ, அதுதான் பொய் அகங்காரம், ஃபால்ஸ் ஈகோ. ஒன்ஸ் ஃபால்ஸ் ஈகோ, ஹீ திங்க் ஹிம்செல்ஃப் ஹீ இஸ் த டூயர். அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். But Lord Shiva is beyond the three modes of material nature. Sivavarman vandu andha mukkunathukku appar pattavara irkar. So many pastimes are there in Srimad Bhagavatam. How Lord Shiva is always meditating of Lord Krishna, Lord Ram, always worshipping. So you all know that when Lord Shiva... And the demigods are all performing a great sacrifice.
He invited all the devatas, like Lord Shiva, Lord Brahma, and Daksha Prajapati. Everyone is invited. So in that yajna, the sacrifice, Lord Shiva is sitting there and is meditating. Whenever, wherever he is, he always thinking of Lord Shri Krishna's transcendental glorious pastimes, name, fame, his transcendental qualities. இப்போ வந்து என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும், யூ நோ த ஸ்டோரி. தேவர்கள்லாம் ஒரு தடவை யாகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த யாகத்தில் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க, சிவபெருமானுக்கும் அழைப்பு விடுத்திருந்தாங்க. சிவபெருமான் அந்த யாகசாலைக்கு போயிருந்தார். அவர் வந்து அந்த யாகசாலையில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அவர் பகவானே நினச்சிட்டு இருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் வி லேர்ன் ஃப்ரம் லார்ட் சிவா, வேர் எவர் வி ஆர், வி ஷுட் ஆல்வேஸ் திங்க் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம எங்கே இருந்தாலும் பகவானே நினச்சிட்டு இருக்கணும். ஹவு இட் இஸ் பாசிபிள்? பை சாண்டிங் இஸ் ஹோலி நேம், ரிமெம்பரிங் இஸ் பாஸ்ட் டைம்ஸ். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராமா, ஹரே ராமா, ராம ராமா, ஹரே ஹரே. வேறவர் வி ஆர், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம கிருஷ்ணாவே நினச்சிட்டு இருக்கணும். So the great example is Lord Shiva. Wherever he goes, he's simply sitting there and always meditating the Krishna. Nothing to do in this material world. Lord Shiva has no business. Lord Shiva has no other business. No, nothing to do in this material world. He's simply always meditating the Supreme Personality of God. Therefore, he's very dear to Krishna. அதனால் அவர் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவராக இருக்கார். அவர் எங்கே இருந்தாலும் அவருக்கு இந்த ஜட உலகத்தில் அவருக்கு ஆக வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லை. அந்த ஜட உலகத்தில் அவருக்குன்னு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. அவர் எங்கே இருந்தாலும் பகவானே நினச்சிட்டு இருக்காரு. அதனால் அவர் பகவானுக்கு ரொம்ப பிரியமான பக்தராக இருக்கார். லக்ஷா தக்ஷ பிரஜாபதி கேம் தேர். லார்ட் சிவா இஸ் த சன் இன் லா ஆஃப் தக்ஷ பிரஜாபதி. தக்ஷ பிரஜாபதி ஃபாதர் இன் லா ஆஃப் லார்ட் சிவா. So he saw Shiva sitting there, not give respect to Daksha, not get up and welcoming him. He simply sitting there. He got very angry. Oh, see how this person is acting. So proud he is. And the yagasalikulla Daksha Prajapati varare. Daksha Prajapati vandu Sivavarmanude mamanar. Sivavarman avarku marumagan. Lord Shiva married தாக்ஷாயினி, டாட்டர் ஆஃப் தக்ஷா, சதிதேவி. சதிதேவி தாக்ஷாயினியை வந்து சிவபெருமான் கல்யாணம் பண்ணியிருந்தார். அதனால் தக்ஷனுக்கும் சிவபெருமானுக்கும் உறவு என்னது, மருமக மாமனார் உறவு, ஃபாதர் இல்லா அண்ட் சன் இல்லா ரிலேஷன்ஷிப். ஸோ தக்ஷா திங்கிங் தட் சிவா இஸ் அன் ஆர்டினரி பர்சன், நாட் ஓன்லி ஆர்டினரி பர்சன், இஸ் திங்கிங் Lord Shiva is simply sitting there. He is so proud. See how this person is acting. He is no culture. Uncultured, uncivilized man. I gave my daughter to this person. So many harsh words he is speaking in the assembly of demigod. Not in the ideal place. Not in a secular place. In the assembly of all the demigods, he is criticizing Lord Shiva. See how his behavior is uncultured, uncivilized, worst fellow. Why I choose this person as my son-in-law? This way, I was criticizing in front of all the demigods. Daksha Prajapati, and the Sabela Vandinde, Sivavarmana Medu, Ellar Munadi Kutran Chatra. Avudur Pesaran, Avar Avamadikiran. Enna Enda Sivavarman, Enna Ivaru, இவர் என்ன பெரியவரா, இவர் அசுத்தமானவர், அமங்கலமானவர், ஒரு கலாச்சாரம் இல்லாதவர், ஒரு மரியாதை தெரியாதவர், இவருக்கு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் சே அப்படின்னு இவாஸ் கிரிட்டிசைசிங். கீப் ஆன் கிரிட்டிசைசிங் லார்ட் சிவா. தக்ஷ பிரஜாபதி இஸ் கீப் ஆன் கிரிட்டிசைசிங், வெரி ஹார்ஸ் வேர்ட்ஸ். Actually, Daksha Prajapati is envious about with Krishna Shiva. Because everyone is giving respect to Shiva, they are worshipping Shiva, they are glorifying Shiva. They got envious. Oh,
ஓ சிவா, லைக் நோபடி இஸ் வர்ஷிப்பிங் மீ, எவ்ரி ஒன் இஸ் வர்ஷிப்பிங் யூ. உண்மையில் சிவபெருமான் எவ்வளோ தெய்வீகமான குணம் இருக்கிறாரு. இந்த தக்ஷனுக்கு தான் பொறாம, என்வி என்வி என்வியஸ்னஸ் இஸ் பேர்னிங் இஸ் இஸ் ஹார்ட், அப்படியே இதயத்தில் கொழுந்து விட்டு எரியுது பொறாம. சம்டைம் நமக்குள்ளே வரும், சம்டைம் வியர் ஆல்சோ ஃபீல் தட் என்வியஸ்னஸ். இஃப் சம்படி சம் டிவோட்டிஸ் ஆர் க்ளோரிஃபைங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், தே காட் சம் ரெகக்னேஷன், வி குடன்ட் டாலரேட் தட். ஓ ஹவு திஸ் பர்சன் காட் ரெகக்னேஷன், ஹவு திஸ் பர்சன் காட் க்ளோரிஃபிகேஷன். ஐ நெவர் ஐ எம் நாட் ரெகக்னைஸ் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் அசம்பிளி. ஐ டூ ஐ ஆல்சோ டூ ஆல் த சர்வீசஸ், வை தேர் நாட் ஆஸ்க் சேயிங் மை நேம், வை தே ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் மீ. இன் திஸ் வே வி ஆர் ஆல் சம்டைம் டிசைட் டு கெட் பூஜை லாபந்த் பிரதிஷ்டா. எவ்ரி ஒன் வாண்ட் டு வர்ஷிப் மீ, எவ்ரி ஒன் வாண்ட் டு க்ளோரிஃபை மீ, எவ்ரி வாண்ட்ஸ் டு எவ்ரி ஒன் க்ளோரிஃபை. ஓ வாட் அ கேரக்டர். அது மாதிரி பாருங்கள், சில நேரம் நமக்குள்ளேயே அந்த பொறாம குணம்லாம் இருக்கும். தக்ஷனுக்கு வந்து சிவபெருமான் மேலே பொறாம, எல்லாரும் அவரை புகழ்கிறாங்க, எல்லாரும் அவரை வழிபடுறாங்க, எல்லாரும் அவரை மதிக்கிறாங்க, என்ன யாரும் வழிபட மாட்டேங்கிறாங்க. என்ன அந்த சிவா இஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் டு ஷோ இஸ் என்வியஸ்னஸ் டு சிவா. ஐ வாண்ட் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த அசம்பிளி வாண்ட் டு டிஸ்ரெஸ்பெக்ட் த அசம்பிளி. ஓ ஐ ஆம் த கிரேட் தக்ஷா, ஐ ஆம் த பிரஜாபதி. ஆக்சுவலி பிரஜாபதி தக்ஷா காட் ஏ ஃபால்ஸ் ஈகோ அண்ட் என்வியஸ். சிவா நத்திங், ஹி வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் டிவோட்டி, பியூர் டிவோட்டி. அப்படிலாம் அவர் வந்து சமயம் பார்த்துட்டு இருக்காரு, இந்த சபையில் வச்சு அவர் அவமானப்படுத்திடலாம். என்ன பெரிய சிவனை வழிபடுறாங்க எல்லாம், என்ன அவரெல்லாம் போகணுன்ட்டு இருக்கேன். யார் அவர்? என் மருமகன் தானே, என் பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் இன்றைக்கி எல்லா சபையில் வச்சு எல்லோரும் மட்டும் அவர் இன்சல்ட் பண்ணிடலாம். ஸோ யூ ஸ்பீக் ஆல் த ஹார்ஸ் வேர்ட்ஸஸ், அவ்வளோ மோசமான வார்த்தையில் பேசிட்டு. பட் சிவா குடின் டாலர் குடின் அஜிடேட்டட், சிம்பிளி டாலரேட்டட், நத்திங் ஸ்பீக் எனி ஒன் வேர்ட், எ சிங்கிள் வேர்டு இஸ் ஸ்மைலண்ட்லி லெவ் த பிளேஸ். தட்ஸ் ஆல், சச் அ கேரக்டர். அவர் பாருங்க, தச்ச பிரஜாபதி இப்படி அவரை இன்சல்ட் பண்ணிட்டு இருந்தாலும், ரொம்ப மோசமாக பேசினாலும், அவர் மேலே வந்து குற்றம் சாத்தினாலும், குறை சொல்லிட்டு இருந்தாலும், அவர் வந்து அவமானப்படுத்தினாலும், சிவபெருமான் அதில் பாதிக்கப்படவே இல்லை. அவர் பாதிக்கப்பட, ஓ இவர் என்ன என்ன எல்லோரும் முடியும் அவமானப்படுத்திட்டு இருக்கேன், இப்போ நான் அவர் சபிக்கணும். வரேன் ஈ நாட் ரெடி டு கர்ஸ் தக்ஷா, பிகாஸ் ஹி சிம்பிளி டாலரேட் தட். அதெல்லாம் பொறுத்துன்றார் அவர். அவர் சபிக்கவே இல்லை, சண்டை போடலை, கோவப்படலை. இ நத்திங் காட் எனி ஆங்கிரி ஆல்சோ. அவர் கோபமே வரல, கோபமே வரல, அப்படியே மௌனமாக எழுந்து போயிடுறார். ஸோ திஸ் இஸ் த டெஸ்ட் ஆஃப் அ வைஷ்ணவா. சம்டைம் கிருஷ்ணா வில் டெஸ்ட் அஸ் ஹவு வி ஆர் டாலரேட்டிங். அவர் டாலரன்ஸ் வில் பி டெஸ்டட் லைக் இன் எக்ஸாமினேஷன். அவர் சில்ட்ரன்ஸ் ஆர் டெஸ்டட் இன் ஆனுவல் எக்ஸாம், ஹவு தேர் ஸ்டடிட். ஸோ எக்ஸாமினேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எக்ஸாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓ நோ நோ நோ, ஐ டசன்ட் லைக் எனி எக்ஸாம், ஐ வாண்ட் டு சிம்ப்ளி கோ டு ஸ்கூல், ஐ டசன்ட் வாண்ட் எனி எக்ஸாம். So how we know that the child will perform very nicely, read very nicely? No, we can't say how the child studied. Therefore, examination is very, very important to test the child. The parikshaikku pora kuzhandha endha kuzhandhukkume pariksha pidikadhaan seiyadhu, pidikadhu. Adhanaala pariksha vendaan nu solla mudiyadhu, pariksha ezhuthi dhaan aganum. Appo dhaan andha kuzhandha eppadi padichirukku, அது ஒழுங்காக படிச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியும். அதனால் பரீட்சையே தவிர்க்கவே முடியாது, பரீட்சை வேணும். ஸோ ஹியர் லாட் ஆஃப் டிவோட்டிஸ் ஆர் தேர், தே ஆர் சென்டிங் அவர் சில்ட்ரன்ஸ் டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ். ஓகே, ஐ சென்ட் மை சைல்ட் டு சில்ட்ரன் டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ், ப்ளீஸ் டோன்ட் கிவ் எனி எக்ஸாம் ஃபார் தெம், சிம்பிளி தே லெட் தெம் லேர்ன் அண்ட் வி ஃபர்காட் தட், டோன்ட் வரி அப், வி டோன்ட் வரி அப், வி டோன்ட் பாதர் அபவுட் தட், வி டோன்ட் நீட் டு எனி எக்ஸாம், வி ஆர் நாட் சேயிங் லைக் தட். இல்லையா, நான் எங்கள் குழந்தைய இந்த ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் சேர்த்துடுறேங்க,
ஆனா பரீட்சையெல்லாம் ஒண்ணும் வேணாம், பரீட்சையெல்லாம் வைக்காதீங்க, அவர் படிச்சிருக்கோம் அவ்வளவுதான், படிச்சது என்ன ஞாபகம் வச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நீங்க சொல்லி போட்டு கொடுங்க, நீங்க நீங்க பாடம் கத்து போட்டு கொடுங்க, ஆனா பரீட்சையெல்லாம் வைக்காதீங்க. அப்படி சொல்லுவோமா நம்ம? நோ, யூ ஹேவ் டு சீ தேர் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், ஹவு தே கெட் மார்க், ஹவு தே ஸ்டடி, இஃப் எனி லாங்குவேஜ் இஸ் எனி சப்ஜெக்ட் இஸ் வெரி வீக், வி கோ டு ஆஸ்க் த ஸ்கூல் அண்ட் டீச்சர் வை திஸ் மை சில்ட்ரன் மை சில்ட்ரன் காட் வெரி புவர் மார்க் இன் திஸ் சப்ஜெக்ட், இஸ் எனி ப்ராப்ளம், வி ஆஸ்க் த ஸ்டூடெண்ட் ஆல்சோ, வி ஆஸ்க் த பேரண்ட் டீச்சர்ஸ் ஆல்சோ, தென் வி மேட் அ ஸ்பெஷல் கிளாஸ் ஃபார் தெம், இல்லையா? சில நேரம் பரிச்சு வச்சுட்டு சில சப்ஜெக்டில் வந்து சில பாடத்தில் நம்ம குழந்தை கம்மியாக மார்க் வாங்கிடுது, உடனே குழந்தைகிட்ட கேட்குறோம், உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் கம்மியாக மார்க் வாங்கின, டீச்சர்கிட்ட போய் கேட்குறோம், தென் பேரண்ட்டு கேட்குறாங்க, ஏன் உங்கள் பிள்ளை இந்த பாடம் படிக்கலை, டியூஷன் வைக்கணுமா, புரியலையா, இன்னொரு தடவை நடத்தணுமா, ஸோ மெனி திங்ஸ். சிமிலர்லி இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், கிருஷ்ணா வில் டெஸ்ட் அஸ் ஹவு வி ஆர் டாலரேட்டிங். The material world is full of miseries. Dukkha alayam ashashvatam. The problem will come one after another it will come. We simply tolerate that and keep on doing our service. Simply take shelter of Guru and Krishna. Keep on doing our service. All the obstacles go away. They will come and go. Like a seasonal changes. Now he are raining. In Tamil Nadu now he are raining. Sometime it's raining and sometimes hot summer and sometime cold. The season is changing. Matra sparshastu kaunteya chitoshana sukadukkada agama apanyo apayino anitya tam titiksaksha bharata. The season will come and go. Still we are performing our day-to-day activities. We are not stopping our activities. If it's raining or summer or winter, whatever it is, we are performing our duty. Similarly, that in our life, there must be a dualities. Profit, loss, happiness and distress, mana, avamana, so many things will come and go. இந்த சீதோஷத்தினால வரக்கூடிய சுக துக்கத்தை நம்ம பொறுத்துன்றோம். நம்ம வேலையை ஒன்றும் நிப்பாட்டுறது இல்லை, நம்ம பாட்டு நம்ம வேலையை பண்ணிட்டு தான் இருக்கோம். சீதோஷணம் மாறிண்டே இருக்கு, சிலப்போ கோடைக்காலம் வருது, குளிர்காலம் வருது, மழைக்காலம் வருது, என்ன வந்து போனாலும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வாழ்க்கையில் இரட்டிப்பு தன்மைகளும் வரும், இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மான அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாம் வந்து போகும். இதெல்லாம் கடந்து போகணும். ரிப்பீட்டட்லி கிருஷ்ணா சேன் பகவத்கீதா, யூ ஹாவ் டு ஓவர் கம் த டுவாலிட்டிஸ். இரட்டிப்புத்தன்மையிலிருந்து விடுபடணும். யூ ஹாவ் டு ஓவர் கம் த டுவாலிட்டிஸ். ஹவு இட் இஸ் பாசிபிள், எப்படி அது சாத்தியமாகும்? பை த அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டீஸ், ஃபாலோயிங் த கிரேட் ஆச்சாரியாஸ், ஃபாலோயிங் ஸ்ரீல பிரபுபாத், வெரி சின்சியர்லி சாண்டிங் ஹரே கிருஷ்ணா, வெரி சீரியஸ்லி ப்ராக்டிசிங் டிவோஷன் சர்வீஸ், யூ ஹாவ் டு ஓவர் கம் ஆல் திஸ் டுவாலிட்டிஸ். எப்படி இது ரட்டிப்புத்தன்மையிலேருந்து விடுபடணும் கிருஷ்ணர் சொல்லிகிட்டே இருக்கார் பகவத்கீதை பூரா. எப்படி இது நடக்கும்? நம்ம வந்து பக்தர் சங்கத்தில் வந்து ஆச்சாரியருடைய வழிகாட்டுதலில் நல்ல கவனமாக நாம ஜபம் பண்ணி பக்தி தொண்டை தீவிரமாக கடைபிடிச்சோன்னா, ரொம்ப கவனமாக பக்தி செய்கிறோம் அப்படின்னா, வைஷ்ணவர்களுக்கெல்லாம் சேவை பண்ணுறது மூலமாக இதெல்லாம் கடந்து வரலாம். ஸோ அவர் டிவோஷன் சர்வீஸ் வில் யூ டெஸ்டட் that situation, the provoking situation, how we tolerate that, that is the test for us, for all of us, whether you are a brahmachari or a grahastha or a sannyasi, whoever we may be. நம்ம எல்லாருக்கும் பரீட்சை உண்டு. ஒரு கிளர்ச்சி அடையிற மாதிரி ஒரு நிலை வரும், அந்த நிலையை நம்ம பொறுத்துக்கிறோமா? அப்படி நமக்கு கோபப்படுத்துற மாதிரி, நம்மளை வந்து கிளர்ச்சி பண்ற மாதிரி, நம்மளை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், நம்மளை தொந்தரவுக்கு ஆளாகிறோமா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து பார்க்குறாரு. அந்த மாதிரி சூழ்நிலை வரும், அதுதான் பரீட்சை. அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரோம், அதை அப்படியே பொறுத்துட்டு போயிடுமா? ஒரு கிளர்ச்சி அடைகிற மாதிரி சூழ்நிலை வரும்போது எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை வரும், அது பிரம்மச்சாரியோ சன்னியாசியோ குடும்பஸ்தரோ எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை வரும், அவங்க பக்தி பரீட்சை பண்ணப்படும்.
பக்தே பரேஷானுபாவா விரக்தி அந்யத்ரச்ச. Nobody will come and test us. We ourselves, we can test our devotion. How we are practicing, performing devotional service. What kind of mood we are developing. How we are giving respect to the Vaishnavas. How we are associated with Vaishnavas. நம்மளை யாரும் பரிச்சை பண்ணவே வேண்டாம். நம்மளை நாமளே பரிச்சை பண்ணலாம். பக்தி பரேஷானுபாவா. பக்தி எப்படி பரிச்சை பண்ணிக்கிறது? நம்மளை நாமளே டெஸ்ட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி பக்தி பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பக்தர்கிட்ட எப்படி பழகிறேன். நான் பக்தர்கிட்ட எப்படி மரியாதை கொடுக்குறேன். நான் எப்படி நடந்துக்கிறேன். வி ஹாவ் டு டெஸ்ட் அவர் ஓன் செல். நம்மளை நாமளே பரிச்சை பண்ணிக்கலாம். ஸோ ஹவு ஐ ஆம் இன் ஃபஸ்ட் டைம் ஐ வென் ஐ கேம் டு இஸ்கான், ஹவு ஐ ஆம் ஆக்டட், நவ் மை பிஹேவியர் இஸ் ஹவு ஐ ஆம் ஆக்டிங் நவ். இல்லையா, நம்ம இஸ்கானுக்கு வந்த புதுசில் எப்படி நடந்துக்கிட்டோம், இப்போ எப்படி நடந்துக்கிறோம். தேர் ஆர் செவரல் டிஃப்ரென்ஸஸ், ஸோ மெனி டிஃப்ரென்ஸ் ஆர் தேர். In first time, we are so humble. Whatever the devotee says, Prabhuji, I am ready to do that, Prabhuji. Whatever is there, I am ready to pot washing, I am ready to do the temple cleaning. Whatever service, I am ready to do, Prabhuji. No problem, Prabhuji. Please, Prabhuji, engage me in your service, Prabhuji. In this way, we are so humble. After some time, we are like a master. Oh, what devotees are doing? Why are you doing like this? Why are so many changes? So we have to keep the same mood. The first day when we enter in ISKCON, what kind of mood we have to develop the same mood. இல்லையா, நம்ம இஸ்கானுக்கு வந்த புதுசில் ரொம்ப பணிவாக இருப்போம். அப்படியே பக்தர்கள் முன்னாடி வந்து என்ன சேவை கொடுத்தாலும் நான் செய்கிறேன். நான் வந்து கோயில் கூட்ட தயாராக இருக்கேன், பாத்திர கழுவ தயாராக இருக்கேன், என்ன வேணாலும் செய்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம், ஓ என்ன அந்த பக்தர் அது செய்ய மாட்டேங்கிற, என்ன இது பண்ண மாட்டேங்கிற, நீ என்ன அப்படி சொல்கிற, நீ என்ன எப்படி சொல்கிறேன்னு இருக்க, அப்படியே மாறிடும். ஸோ இது வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஆரம்ப நிலையில் எப்படி வந்தோமோ, ஒரு நாள் ஒரு நாள் எவ்ரிடே வி ஆர் வேக்கப்பிங் அவர் பேர்ட், கெட் அவுட் ஃப்ரம் த கெட்டிங் அப் வேக்கிங் அப் இன் அவர் பேர்ட். வி திங்க் அவர் செல்ஃப், ஐ ஆம் த நியூ டிவோட்டி, ஐ ஆம் நியூ பக்தா. இட் இஸ் எவ்ரிடே வி ஹாவ் டு மேக் ப்ரோக்ராம் இன் அவர் மைண்ட், ஐ ஆம் த நியூ பக்தா டுடே, ஐ ஹாவ் டு டூ எனி கைண்ட் ஆஃப் சர்வீசஸ் to ready to perform that, because I am so fortunate to serve Srila Prabhupada, Bhagavant and Krishna. ஒரு நாள் படுக்க விட்டு எந்திரிக்கும்போது நம்ம ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணிடணும், மண்டையில் சுவிட்ச் ஆன் பண்ணிடணும். ஐ ஆம் நியூ பக்தா, நான் இன்றைக்கி புதிய பக்தன், நான் எந்த சேவை பண்ணாலும் தயாராக இருக்கேன், இன்றைக்கி எந்த சேவை கொடுத்தாலும் செய்ய தயாராக இருக்கின்றது. அந்த மனோபாவத்தில் நம்ம இருக்கணும். ஒரு சிவா நெவர் காட் எனி ஆங்கிரி. And he not go for any counter argument also. He not any envious with Taksha. He is not any ego with Taksha. He simply, silently left the place. That's all. Shibavarman, paarenga. Avarku Dakshan mele kovam kediyadu. Avarta vaadam seyala. Maga Shibavarmanukku avar mele poraamiyum kediyadu. Avar mele vandu kaal punarchiyum kediyadu. Avar amaiyaga elundhu poittar. Then another time, Daksha is performing yajna, he never invited Lord Shiva. He invited all the demigods. All the demigods he invited, except Lord Shiva. That is enviousness. அது பொறாமக்கார தக்ஷன் என்ன பண்ணார், அவர் ஒரு யஜ்யம் பண்ணார், எல்லா தேவரையும் கூப்பிட்டாரு, சிவர் மன கூப்பல. அதுதான் அவர் பொறாமை, ஏன் நான் அவரை கூப்பிடணும். So all the demigods are went to that yajna. Shiva never went there. So Mother Sati, Dakshayini, she saw all her sisters, they're all going along with their husbands to his father's yajna. அப்போ பார்வதி இல்லை சீதா சதி தேவி பார்க்குறாங்க தக்ஷாயினி, அவங்க சகோதரிங்கள்லாம் அவங்க கணவரோடு போகிறாங்க யாகத்துக்கு. அவங்க அப்பா பண்ணக்கூடிய யாகத்துக்கு அவங்க சகோதரிகள்லாம் கணவரோடு போகிறாங்க, இவங்க போல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ உமன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வாண்டட் டு பார்ட்டிசிபேட் இன் ஆல் த ப்ரோக்ராம்ஸ், ஃபேமிலி ப்ரோக்ராம்ஸ். தேர் வெரி ஈகர் டு அட்டன்ட் இட், வேரிங் எ நியூ சாரி அண்ட் வேரிங் ஜுவல்ஸ், டெக்கரேட்டிங் தெம் செல்ஃப், மூவிங் ஹேர் அண்ட் தேர். சி இந்த மேரேஜ் ஹால், லாட் ஆஃப் மதர்ஜிஸ் ஆர் வேரிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாரி இன் டிஃப்ரெண்ட் அவர்ஸ். Even at the bride room,
ஷீ வேரி ஒன் ஆர் டூ சாரி ஓன்லி, பட் த மாதேஸ் ஆர் தோஸ் ஹூ ஆர் அட்டன் த மேரேஜ் நோ தே ஹாவ் செவரல் சாரீஸ் ஆர் தேர். தே டூக் ஒன் ப்ரீஃப் கேஸ் ஃபுல் ஆஃப் சாரீஸ் அண்ட் ஃபார் எவ்ரி ஈச் ஒன் ஹவர் ஆர் டூ ஹவர் தேர் சேஞ்சிங் த ட்ரெஸ். நான் வந்து பார்த்துருக்கேன், ஐ பர்சனிஸ் ஆ இன் மை லைஃப் ஆல்ஸ். கல்யாண வீட்டில் போனால் மாதாஜிகளுக்கெல்லாம் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நல்லா அலங்காரம் பண்ணிட்டு சாரி எல்லாம் மாற்றிட்டு இருக்கணும், ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு சேலை மாற்றிகிட்டே இருப்பாங்க. ஆனால் கல்யாண பொண்ணு கூட ஒன்று ரெண்டு சாரி தான் மாற்றின்ட்டுருப்பான். அந்த கல்யாணத்துக்கு போன மாதாஜிக்கெல்லாம் சாரி மேலே சாரி மாற்றிகிட்டே இருப்பாங்க. மூணு நாள் பெட்டி நிறையா சாரி எடுத்துகிட்டு போவாங்க. இன் மை சைல்ட்ஹுட் ஐ சா தட் 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 ரிமெம்பர் தட் மை மதர் அண்ட் மை கிராண்ட் மதர் ஆல் ஆர் வேரிங் சாரீஸ் ஒவ்வொருத்தா டைம் தே வேரி ஒன் சில்க் சாரி, ஆஃப்டர் தட் தே நார்மல் சாரி, அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் தே ஹவ் அனதர் சாரி. ஸோ மெனி சாரி, ஐ எம் சாரி டு சே தட். நிறைய சாரி போட்டுகிட்டே இருக்கு. அந்த மாதிரி திஸ் நேச்சர் நோ உமன் ஸ்திரீ வாண்ட், ஸ்திரீ மீன்ஸ் எக்ஸ்பேன்ஷன். ஸ்திரீ ஸ்திரீ அப்படின்னு சொன்னால் அவங்க விரிவங்கம். ஸோ ஒன் பேச்சுலர் பிஃபோர் மேரேஜ் ஒன் பாய் ஸ்டேரிங் அ ஸ்மால் ஸ்டேயிங் இன் அ ஸ்மால் ரூம், 10 to 10 ஸ்மால் ரூம். இன் தட் ஸ்மால் ரூம் 4-5 பாய்ஸ் ஆர் ஸ்டேயிங். வென் த பாய் காட் மேரேட் இமீடியட்லி வாஸ் எக்ஸ்பேண்டட். One room is not enough for him. He needed two big hall and two bedroom, 2 BH. In Bangalore, we got very 2 BH, very costly. So many advertisement is coming in 2 BH, 3 BH. Crores of rupees they have spent. கோடி கணக்காக செலவு பண்ணணும். ரெண்டு பெட்ரூம், ஒரு ஹாலு, ஒரு கிச்சன் வாங்கிட்டுருக்கு. லட்சக்கணக்காக கோடி கணக்காக செலவு பண்ணணும். இமீடியட்லி ஒன் ஸ்திரீ என்டர் இன் இஸ் த பாய்ஸ் லைஃப், த பாய்ஸ் எக்ஸ்பேண்டிங். கஷேத்ர சூத்ர ஆப்த வித்தை, வாட் இஸ் ஏ ரிஷபதேவ் செய்யணும், பும்சஸ்திரிய மித்னி பாவமேகம். கஷேத்ர சூத்த ஆப்த வித்தை. இஃப் ஒன் பாய் காட் மேரிட் இமீடியட்லி யூ வாண்ட் எ லேண்ட், பிகாஸ் இன் த ப்ரீவியஸ் டேஸ் இன் த ஏர்லி டேஸ் வேதிக் லைஃப் மீன்ஸ் கிரகஸ்த ஹாவ் அ லேண்ட் to cultivate four grains for their livelihood, self-sufficiency. And they need cows, land, then house, then children, then friends, then relatives. Finally, I am the house owner, I am the land owner, I am, and this is mine, it will happen. ஒரு காலத்தில் ஒரு ஒரு பையன் வந்து ஒரு சின்ன ரூமில் தங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், 10-10 ரூமில் 8-10 பசங்க தங்கியிருப்பான். அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னா அவன் லைஃப் எக்ஸ்பேண்ட் ஆகிடும், விரிஞ்சு போயிடும். ஸ்திரீனா விஸ்தாரமாயிடும். அவனுக்கு நிலம் வேணும், அப்புறம் வீடு வேணும், பசுமாடு வேணும், குழந்தைங்க நண்பர்கள். இப்படியே கடைசியில் நான் தான், இது என்னுடைய வீடு, என்னது எனக்கு தான், நான் எனது. ஸோ எனிவே, சதி தேவி ஷீ வாண்டட் டு அட்டெண்ட் த பார்ட்டி, ஷி வாண்ட் டு கோ தேர். She went to Lord Shiva and praying, Oh my Prabhu, see how all my sisters and their husbands are decorating very nicely. They are going for my husband program. Please come with me. I want to go there. Please give your permission and you also come with me. And Lord Shiva said, No. See Sadi, please listen. Your father is very envious against me. Your father is not like me. He is avoiding me. He is criticizing me. He has not invited me, then how I can go there? So many problems will come. So why not? I doesn't want to create any problem. So if you go, he never receive you properly. He will ignore you. That will happen. This will happen. Please don't go there. I am not ready to come there because he's not respecting me. He's not giving, not only respect, he is criticizing me. Then why not? I will personally go and make those so many problems. Why? I doesn't want to go there. Please be silent, be calm, stay here and happy. That's all. Shiva Sati Devi சொன்னாங்க, பாருங்க ஓ பிரபு, பாருங்க என்னுடைய சகோதரிகள்லாம் கணவரோடு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிட்டு அந்த யாகத்துக்கு போகிறாங்க, வாங்க நம்மளும் போகலாம். அப்போ சிவபெருமான் சொல்கிறார், வேணாம், அங்கே போனால் நமக்கு மரியாதை இருக்காது, உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கல, என் மேலே பொறாமையாக இருக்காரு, கோவப்பட்டு இருக்காரு, என்னை அவமானப்படுத்தணும்னு பார்க்குறாரு, வேண்டாம், அவர் நம்மளை கூப்பிடவும் இல்லை. த
தமிழ் தமிழ் தேசிய மதியாதர் தலைவாசில் மிதியாது. யூ ஒன் வாஸ் நாட் ரெஸ்பெக்டிங் யூ, வை வாண்ட் கோ தேர்? அகேன் அண்ட் அகேன் தே வில் கிரிட்டிசைஸ் யூ அண்ட் தே வில் அஃபெண்டிங் யூ. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் தட். ப்ளீஸ் ஸ்டே இன் ஒரு பிளேஸ் அண்ட் பி காம் ஹாப்பி. அவங்களே நம்மளை மதிக்கல, அவமானப்படுத்திகிட்டு இருக்கா, அப்போ நம்ம ஏன் அங்கே போகணும்? அவருக்கே நம்மளை பிடிக்கல, அவர் அவமானப்படுத்திகிட்டு இருக்காரு, தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, ஏன் அங்கே போகணும், போக வேண்டாம்னு. பட் சதி குடின் டாலரேட் த நோ 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 பிரபுஜி, ப்ளீஸ் 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 லெட் மீ கோ. நோ 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 அகெயின் அண்ட் டேஸ் இஸ் ஆஸ்கிங். பட் ஃபைனலி அஷிவா சேட், ஐ டசன்ட் வாண்ட் டு கம். இஃப் யூ வாண்ட் டு கோ, யூ கேன் கோ, நோ ப்ராப்ளம், பிகாஸ் ஈஸ் யுவர் ஃபாதர். ஸோ யூ வாண்ட் ஸோ அஃபெக்ஷனேட் வித் யுவர் ஃபாதர். ஸோ ஐ டசன்ட் வாண்ட் டு கம் தேர். இஃப் யூ வாண்ட் டு கோ, தென் யூ கேன் கோ, ஐ நோ ப்ராப்ளம். யூ டேக் ஆல் மை அசோசியேட்ஸ் அண்ட் கோ வித் தம், நோ ப்ராப்ளம். சதீதேவி கேட்டுகிட்டே இருக்காங்க, போகணும் போகணும்னு. மகாதேவர் சொல்லிட்டு இருக்காரு, வேணாம் போவேண்ணா போவேணான்னு. சதீதேவியும் விடுற மாதிரி இல்லை. தென் மகாதேவர் சொன்னார், ஓகே உனக்கு எனக்கு போகணுன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வரமாட்டேன், நீ வேணால் போய்க்கோ. உன் அப்பா நடத்துறதுனால எங்கே போகணும்னு ஆசைப்பட்றேன். சரி நீ வேணால் போ, என்னுடைய கணங்கள் சிவகணங்கள்லாம் கூட்டின்னு போ, என்னுடைய சகாக்கள் எல்லாம் கூட்டின்னு போய்க்கோ. தென் மதர் சதீதேவி ஃபைனலி அக்செப்டிங் லார்ட் சிவாஸ் ஆப்ஷன்ஸ். He doesn't want to come. If you want to, you want to go, then you can go. He gave permission to Sati. He got permission from Shiva. She decorated very nicely, wearing a garment and ornaments. A huge palanquin, sitting on that palanquin, all the associates of Lord Shiva is carrying her. She went to that Yajnasala. அவங்க சிவபெருமான் எப்படியோ அவங்கள வந்து கேட்டு கெஞ்சி கூத்தாடி அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டாங்க. சரி நீ வேணால் போய்க்கோ, நான் வரமாட்டேன். தென் இவங்க ஒருத்தனெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு நல்ல ஆர்னமெண்ட்ஸில் நகையெல்லாம் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அழகான பல்லக்கில் அந்த சிவபெருமானுடைய சகாக்களோடு அங்கே போகிறாங்க. அண்ட் ஆக்சுவலி சதீதேவி இஸ் வெரி டியர் டு தக்ஷா, பட் நவ் தக்ஷா இஸ் இக்னோரிங் சதீதேவி பிகாஸ் ஷி மேரிட் லட் சிவா. ஸோ ஆக்சுவலி தக்ஷா இஸ் வெரி டியர் டாட்டர் ஆஃப் சதி, பட் நவ் ஹி வாஸ் இக்னோரிங் சதீதேவி. ஹி டிட் நாட் கிவ் எனி ரெஸ்பெக்ட் வெல்கமிங் ஹர். ஹி சிம்ப்ளி மூவிங் ஹேர் அண்ட் தேர், கேரிங் அப் ஆல் அதர் டாட்டர்ஸ். ஹி இஸ் அவாய்டிங் சதீதேவி. ஆஸ் லார்ட் சிவா சே நோ, சேம் திங் ஹேப்பன். சிவபெருமான் சொன்னார், அங்கே போனால் உனக்கு மரியாதை இருக்காது, போவாதே அப்படின்னா. அதே போல் சதீதேவி அங்கே போனாங்க. தக்ஷன் இங்கேயும் அங்கேயும் போய் மற்ற பெண்கள் எல்லாம் வரவேற்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. சதீதேவி அவருக்கு பிரியமான குழந்தை தான், ஆனால் சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணிட்டதுனால அவங்கள வந்து அப்படி நிராகரிக்கிறார், இக்னோர் பண்ணுறார். வரவேற்கவும் இல்லை, அன்பு செய்யவும் இல்லை, பேசவும் இல்லை. தென் ஷீ காட் வெரி ஆங்கிரி, ஓ ஹவு மச் ப்ரவுட் திஸ் பர்சன், ஸோ ஐ ஹாவ் டு டீச் ஹிம். ஸோ லார்ட் சிவா இஸ் ஆல்வேஸ் காலிங் மீ தாக்ஷாயினி, பிகாஸ் ஐ ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் மை ஃபாதர். மை ஃபாதர் கேவ் திஸ் பாடி, தேர் ஃபோர் மை பிரபு இஸ் ஆல்வேஸ் காலிங் மீ அஸ் தாக்ஷாயினி. ஈ இஸ் நாட் ரெஸ்பெக்டிங் மை ஹஸ்பண்ட், ஸோ ஐ டசன்ட் வாண்ட் கீப்பிங் ஆன் திஸ் பாடி, ஐ ஹாவ் டு லீவ் திஸ் பாடி. ஷி மேட் அ ஃபயர் ஆன் இஸ் ஓன் பாடி அண்ட் என்டர் அண்ட் லெஃப்ட் த பாடி. அண்ட் ஷி மேட் அ ஃபயர் ஆன் ஹர் பாடி அண்ட் ஈ லெஃப்ட் த பாடி இந்த சாக்ரிஃபைஸ் அரேனா. இந்த மாதிரி சிவபெருமான் சொன்ன மாதிரியே அங்கே தக்ஷன் வந்து அவங்கள மதிக்கவே இல்லை. இவங்க பார்த்தாங்க இவனுக்கு எவ்வளோ கர்வம் என் அப்பாவுக்கு, என்ன துணிச்சல் இருந்தால், என்ன கர்வம் அகங்காரம் இருந்தால், பொறாமை இருந்தால் என் பிரபுவை வந்து இவர் இன்சல்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஷீ குடின் டாலரேட், எ வைஃப் குடின் டாலரேட் ஹர் ஹஸ்பண்ட் டு பி இன்சல்டட் இன் த அசம்பிளி ஆஃப் கிரேட் பர்சனாலிட்டிஸ் ஆர் இன் த அசம்பிளி. ஸோ ஷீ ஹேர்ட் தட் ஹிஸ் ஃபாதர் insulted his Prabhu in the assembly of demigod. So that day onwards she decided she wanted to leave that body. And another reason, Lord Shiva is always calling Dakshayani, oh daughter of Daksha. So she doesn't want that. Nache the Dakshanukku enna oru garvam ahangaram poram irunda en Prabhu vandu sabaiyila avamachirpaar, endha ponnu than kanavar avamadikkiradha porthukka matta, endha ponnal porthukka mudiyadhu சபையில் தன் கணவன் வந்து அவமானப்படுறது, இன்சல்ட் பண்ணுறது. ஸோ எப்போது சதீதேவி முடிவு பண்ணிட்டாங்க, எப்போது அவங்க அப்பா வந்து
சிவபெருமானை வந்து எல்லா சபையிலையும் இன்சல்ட் பண்ணாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, அப்பயே முடிவு பண்ணிட்டாங்க இந்த உடம்பை நான் விட்டுடணும். அது மட்டும் இல்லை, எப்போவுமே என் அப்பாவோடைய சம்மந்தப்படுத்தி பகவான் என்னை கூப்பிடு, சிவபெருமான் என்னை கூப்பிடுறாரு, தக்ஷனின் மகளே, தக்ஷனின் மகளே, எனக்கு அது வேண்டாம், என் பிரபுவை அவமானப்படுத்தின அப்பாவோடைய உறவு எனக்கு வேண்டான்னு. ஷீ லெஃப்ட் ஹர் பாடி. லா சிவா ஹேர்ட் தட் ஹர் டியர் வைஃப் சதி லெஃப்ட் பாடி இன் த அசம்பிளி ஆஃப் யக்ஞசாலா இன் தக்ஷாஸ் யக்ஞசாலா. ஈ காட் வெரி ஆங்கிரி. ஸோ ஈ டாலரேட் ஆல் தோஸ் திங் வென் தக்ஷா வாஸ் கிரிட்டிசைஸ். நோ ஹீ காட் ஆங்கிரி பிகாஸ் ஃப்ரம் த ப்ரைட் ஆஃப் தஸ் தக்ஷா he not respecting her daughter also. So he Lord Shiva want to teach Daksha as a perfect lesson to we have to know the this is a lesson for all of us. The Dakshanukku paadam solra maarina ellarku and paadam kadikinu inda garvam kondirundha koodadhu. The uyarnda padavi janmaishwarya sudashreevir yedabadam abatman high class birth and the name, fame, glorious and posting. I am the Daksha Prajapati, got so pride that Shiva want to cut off his pride, cut off his false prestige, false pride. This is a lesson for all of us. Nam ellarku or paadam na bhakti change irukumbod when we are practicing devotional service, don't become, don't want, no, don't never think I am the great devotee, I am so many years are practicing, I am senior devotee. No. We have to cut off the pride. Pride will come. The pride will lead to us. The pride will lead to hell. The garvam vandu naragathukku kondu poidum. Garvame parakudadu. Simple ar simply. Simplicity is attracting Krishna. Elimai dhaan Krishna kavarum. Elimaiya irukum. Shiva, this time Shiva got angry. He sent his expansion Veerabhadra. Veerabhadra went there and killed all the Brahmanas and hit the Daksha and cut off Daksha's head. So many things happened. So big war is there. So many things. And Veerabhadra cut off. Veerabhadra broke all the teeth of Bhrigu. The Brahmanas are hitted by Veerabhadra. And there are countless curses are there. Shiva, Nandi cursing Brahmanas, Brahmanas are cursing Shivagana. So many things happen. Finally, Veerabhadra took his sword and cut off Daksha's head. Remove the head, his body. Enna adichanga Veerabhadra, Sivavarmanu kovam vandirudhu. Sivavarman porumaiya ukkandirundare. Dakshanukku enna garva irundha indha mari panindirupan, avan garvathukku oru paada kudukkanum. அந்த பாடம் எல்லாருக்குமே பாடமாக இருக்கணும். யார் கர்வம் கொள்ளக்கூடாதுன்னு தர் வீரபத்தனை அனுப்பிச்சு விட்டார். தன்னுடைய விரிவங்கமான வீரபத்தனை அனுப்பிச்சு விட்டார். அவர் போய் அந்த சபையில் பிராமணர்கள் பல்லல் பிருகுவோடைய பல்லெல்லாம் உடைச்சி பிராமணர்கள்லாம் அடித்து அங்கே வந்து அந்த தக்ஷனுடைய தலையை சீவிட்டார். தேங்காய் இளநீ சீவுற மாதிரி ஒரு சீவு சீவிட்டார். ஒரே சீவுற ஆல் த டெமிகாட்ஸ் ஆர் க்ரைங். Then went to Brahma. All the demigods went to Brahma. Brahma told, you are all offended, Lord Shiva. Please go and give us forgiveness to Lord Shiva. Please glorify him. Please give respect to him. Please pay obeisance to him. Please pray for his forgiveness. Go and catch hold on his lotus feet. Shiva is all auspicious. He is very dear to the Lord. So don't make any offense with the Vaishnavas. Don't criticize them. Don't insult them. This is the lesson you got now. Please go and beg Lord Shiva for forgiveness. அவங்க எல்லாம் பிரம்மாட்ட ஓடினாங்க. தக்ஷனுடைய உடம்பையும் தலையும் தூக்கிட்டு எல்லாம் பிரம்மாட்ட ஓடினாங்க. பிரம்மா சொன்னார், நீங்கள் பெரிய அபராதம் பண்ணிட்டீங்க. சிவபெருமான் ஒரு வைஷ்ணவர், அவரை நிந்தனை பண்ணிங்க, அவர் அவமானப்படுத்தினீங்க. அது பகவான் பொறுத்துக்க மாட்டார். அவர் ரொம்ப தெய்வீகமானவர், ரொம்ப தூய குணம் படைத்தவர், ரொம்ப புனிதமானவர். நீங்கள் எல்லோரும் போங்க, அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள், அவரை தாமரை பாதங்களுக்கு பிரார்த்தனையும் செய்யுங்க, அபராதத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. ஹி வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் இஃப் எனி ஒன் கம் அண்ட் ப்ரே, ஹி வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட். ஹி வாஸ் ஆசுதோஷ், ஈஸிலி பி சாட்டிஸ்ஃபைட். அவர் ஆசுதோஷ் வந்து சிவபெருமானுக்கு ஆசுதோஷ்னு பேர். அவர் சீக்கிரமாகவே சந்தோஷம் ஆகிடுவார்.
நீங்கள் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஆல் த டெமிகாட்ஸ் கேம் டு லார்ட் சிவா அண்ட் ப்ரே ஃபார் ஹிஸ் ஃபர்கிவ்னஸ் அண்ட் சிவா டூ கொன் கோட் ஹெட் புட் ஆன் தஷாஸ் பாடி. ஆட்டுத்தலை எடுத்து வச்சு விட்டார். வை இஃப் எனிபடி சி தக்ஷா தே ஹாவ் டு ரிமெம்பர் தலைக்கண்ணு இருக்கக்கூடாது, ப்ரைடு இருக்கக்கூடாது. Don't think I am pro, I am the great personality. No. Whoever seeing Daksha, whoever take darshan of Daksha, they have to remember. False pride and false ego, false prestige, no. No. You have to say no pride. Therefore we are saying Namaskar. If anybody saw, no, immediately Namaskar. Na Mama Ahankar. I am not any envious with you. I am surrender to you because you are a Vaishnava, you are a devotee, you are a great personality. Please accept me as your servant. Namaskar, nama mama ahankar. Enatta enakku vande naam othra paathu namaskaram sonna enakku unga mela enakku endha ahankaram kediyadhu, enakku unga mela poram kediyadhu, naan ungalaude sevagan. This lesson we have to learn. So beautifully Lord Shiva is glorifying Krishna here. He was very dear to the Lord. He personally went to glorifying Krishna's transcendental qualities in the assembly of Vaishnavas in front of the Prachedas. இங்கே வந்து சிவபெருமான் அவ்வளோ தெய்வீகமானவர். இந்த பகவானுடைய பக்தர்கள் வந்து பகவானை தியானம் பண்ண போன இடத்துல அவர் பர்சனலாக போய் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை புகழ்ந்து பாடி அவங்களை சந்தோஷப்படுத்துறாரு. ஹவு வி சாட்டிஸ்ஃபைங் டிவோட்டிஸ், இஃப் யூ க்ளோரிஃபைங் கிருஷ்ணா டிவோட்டிஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி ஹாப்பி. இஃப் க்ளோரிஃபைங் கிருஷ்ணா அண்ட் இஸ் பியூர் டிவோட்டிஸ் டிரான்சென்டல் ஃபாஸ்ட் டைம்ஸ் அண்ட் டிவோட்டிஸ் பிகம் வெரி ஹாப்பி. பக்தர்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்கும், பக்தர்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்கும்னா பகவானுடைய லீலைகளையும் பக்தருடைய தெய்வீகமான குணங்களையும் பாடும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாகும். ஸோ இன் திஸ் வே லார்ட் சிவா பிகம் வெரி ஹாப்பி டு க்ளோரிஃபைங் கிருஷ்ணா. ஹி வாஸ் ப்ளீஸ்டு அண்ட் ஹி சாட்டிஸ்ஃபை த பிரசேதாஸ் ஆல்சோ. பகவானுடைய புகழை பாடினதுனால சிவபெருமானும் திருப்தி அடைஞ்சார், அதை கேட்ட பிரச்சாதர்களும் ஆனந்தம் அடைஞ்சார். துஷ்யந்தீச்சா ரமந்தீச்சா, சொல்கிறவங்க கேட்குறவங்க ஓ ஸ்பீக்கிங் ஓர் சிங்கிங் ஓ இஸ் லிசனிங் எவ்ரி ஒன் பிகம் ஹாப்பி. தட் இஸ் த டிவைன் பாஸ்ட் டைம்ஸ் ஆஃப் த சுப்ரீம் காட் இட். இந்த பகவானுடைய தெய்வீக லீலைகளை கேட்குறதும் பாடுறது எல்லாருக்கும் ஆனந்தம் கொடுக்கும். ஸோ இன் திஸ் வே வி ஹாவ் டு கீப் ஆன் க்ளோரிஃபைங் லார்ட் கிருஷ்ணாஸ் பாஸ்ட் டைம்ஸ், சாண்டிங் இஸ் ஹோலி நேம், சர்விங் இஸ் பை டிவோட்டீஸ். இன் திஸ் வே வி ஆர் ஆல்சோ பிகம் வெரி ஹாப்பி. ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி நாமளும் வந்து பகவானுடைய புகழை பாடிட்டு வைஷ்ணவருக்கு சேவை பண்ணிட்டு அன்பு பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஜெய் ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜெய். ஓகே.